அம்மா அம்மா, இங்கே காஃபி குடிக்கலாமா? இங்கெல்லாம் காஃபி வேணாமா? ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வேற ஏதாவது கடை பார்ப்போம் வாங்க. அம்மா, இங்கே நல்லா இருக்கும். ஹாட் சாக்லேட், கோல்ட் காஃபி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. எப்பயும் வீட்டில் ஒரே காஃபி டீ தானே குடிக்கிறோம், இங்கே டிஃப்ரெண்ட்டாக குடிப்போம் வாங்க, ஒரு நாள் தானே. ஏம்மா, இது ரொம்ப ரேட்டாக இருக்கும்மா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. வாழ்க்கையில் சாக்லேட்லாம் சாப்பிட்டதே இல்லாதது மாதிரி வந்து இங்கே கோல்டு காஃபி அப்படி இப்படிங்கிற, அது எல்லாமே அந்த கொக்கோவில் தானே செய்கிறாங்க. சாக்லேட்டும் காஃபி ஒன்றாமா? எல்லாமே கொக்கோவில் வச்சு தானம்மா செய்கிறாங்க. கொக்கோ பவுட்ராக்கி அதில் கேக் பண்ணால் அது சாக்லேட் கேக்கு, அதவே அப்படியே காஃபியாகவும் போடுறாங்க. காஃபி தூளும் அதுலேருந்து தான் வருது. நீ எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ற, அதுவே எல்லாமே கொக்கோவில் தான் வருது. ஃப்ளேவர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது வேறு இது வேறு. ஒரு சாக்லேட் சாப்பிட்றது 1 ரூபா, சாக்லேட் 2 ரூபா சாக்லேட் சாப்பிட்றது இந்த காஃபி ஒன்றா? இவ்வளோ பேசுகிறியே, அந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எது, எந்த சாக்லேட் தயாரிக்க? 100 கிராம் சாக்லேட் எடுத்துக்கோ, குட்டி சாக்லேட், கேன்பெரியில் குட்டி 1 ரூபா 2 ரூபா சாக்லேட், அதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? அத்தனோண்டு தானம்மா, என்ன ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 1 ஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும். என்னது, 1/2 டம்ளரும் 1 ஸ்பூனா? நல்லா கதையை கெடுத்த. ஏம்மா, அதோட இன்னும் கம்மியாக தான் பண்ணுவாங்களா? வெறும் அந்த 100 கிராம் சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு 1700 லிட்டர் தண்ணி தேவைப்படுமா? இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாத்து டப்பை ஃபுல்லாக தண்ணி வேணுமா? என்னம்மா சொல்கிற, தமா துண்டு சாக்லேட் தயாரிக்க இவ்வளோ தண்ணியா? அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு 1 முட்டாயை திருட்டு போயிடலாம் போல இருக்கேன். 1700 லிட்டர் தண்ணி இருக்குங்கிற, அது எப்படிம்மா 10 நூண்டு தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படுது? சாக்லேட் ஃபுல்லாக வெறும் தண்ணி தானா? அப்படி இல்லைம்மா, அந்த சாக்லேட்டை தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த கொக்கோன்ற ஒரு பிளான்ட் இருக்கா, அதை வளர வைக்கிறதுலேருந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக எல்லா ப்ராசஸுக்கும் மொத்தமாக தேவைப்படுற அளவு இந்த அமௌண்ட்டு. இவ்வளோ பண்ணி இது எல்லாத்துக்கும் 1700 லிட்டர் தேவைப்படுது, அந்த ஒரே ஒரு சாக்லேட் உருவாகிறதுக்கு மட்டும். ஏ அப்பா, இதனால தான் சாக்லேட் விடலாம் ரொம்ப கூட இருக்குது போல். ஆமாம், கொக்கோ பவுடர்லாம் எவ்வளோ ரேட்டு விற்கிது? 100 கிராமே 200, 300, 500 விற்கிறதுக்கு காரணம் இது தான். இனிமேல் சாக்லேட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம். இப்படியே ஒன்றும் புரியாமலேயே பேசிக்கிட்டு இருங்க, இப்போ எதையாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இவ பிரச்சனை, சரி வாங்க ஏதாவது சாப்பிடுவோம்.